நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் ஒரு நாலு இம்பார்ட்டன்ஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி, அதுக்கப்புறம் குரூப் டூ இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ரெண்டாவதாக வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டீங்களா, ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு நாளில் என்னென்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் மினிட்ஸில் வந்து இந்த குரூப் டூ டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் டிக் அடிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அது சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்குதுங்க, அதுக்கு எல்லாமே ஆல் தி பெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட்னாக சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து இன்வைட்டிங் யூ, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் இன்வைட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாலு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து இப்போ நான் இதில் சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் வந்து சாரி சார். ஏன்னா எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒன் வீக்கே நான் வந்து ரிவிஷன் வந்து நல்லாவே பண்ணணும்னு நான் பண்ணி கொடுக்கணும் ஆசை அதிகமாக இருந்துச்சு, சரிங்களா? என்னால் ரிவிஷன் வீடியோ நிறையா பண்ணி கொடுக்க முடியல. ஆனால் ஃபுல் வீடியோ, இந்த ஃபுல் லெசன் வீடியோ, இயர் ஷார்ட்கட் வீடியோ, தமிழ் எல்லாமே 6 to 12 வரையுமே முடிச்சு கொடுத்துருந்தேன். இது இலக்கணம் தவிர, சரிங்களா? அந்த மொழி அளவு மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு, சரிங்களா? இது எல்லாமே தமிழ் 6 to 12 வரையும் முடிச்சு கொடுத்துருந்தேன். ஜிகே பார்ட்லேயும் சரி, சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜாகிரபி 12th ஜாகிரபி தவிர மீது எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். ஃபுல் வீடியோ எல்லாமே முடிச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா அது ரிவிஷனுக்கு நான் வந்து ஒரு ஓவராலாக ரிவிஷன் என்னால் கொடுக்க முடியல. அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன் சார் கொடுக்க முடியல அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் என்னால் கொடுக்க முடியல, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் குரூப் டூ முடித்த உடனே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி வருவீங்களா, குரூப் ஃபோருக்கு 2 months டைம் இருக்குது, அதில் ரிவிஷன் வந்து பக்காவாக நான் வந்து பிளான் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருவேன். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மொழி ஆல்பம் வந்து கேட்டிருந்தீங்க, சான்றோர் சரித்திரம் கேட்டிருந்தீங்க, தமிழில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு இல்லையா, அப்புறம் இலக்கணம் கேட்டிருந்தீங்க, 11th 12th இலக்கணம் கேட்டிருந்தீங்க. அதை மட்டும் முடிச்சுட்டு ரிவிஷன் வந்து குரூப் ஃபோர் வந்து வேறு லெவல் வெறித்தனமாக வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். ப்ளஸ் குரூப் ஃபோருக்கு வந்து ஸ்டடி பிளானு, ரிவிஷனு, லைவ் டெஸ்ட்டு பக்காவாக கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது. இந்த ரிவிஷன் வந்து நான் பண்ணிடலாலும் சக யூடியூபர்கள் இருக்காங்க இல்லையா, நண்பர்கள் வந்து நிறைய பேர் சூப்பராக அழகாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக வந்து ரிவிஷன் எல்லாமே பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்போம் நம்புகிறேன், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குரூப் டூ இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபஸ்ட்டு முடிஞ்சு. ரெண்டாவது டாபிக் என்னென்னா, குரூப் டூ இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த குரூப் டூவில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத நான் ஒரு டைம் நான் வந்து உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், கண்டிப்பாக செக் பண்ணிங்க, இதெல்லாம் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. இந்த குரூப் டூ இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா, 6 to 12 தமிழுங்க, 6 to 12 தமிழ். இந்த தமிழ் 100 marks, நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மேஜராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏரியாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் பண்ணியிருக்கணும், பண்ணாதவங்க மதியத்துக்குள்ளே வச்சு தமிழ் ஓரளவு பார்த்து முடிச்சுட்டு ஜிகே டாப்பிக்கே தொட ஆரம்பிச்சிருங்க. 9 to 10 மேலே யாரும் படிக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நைட்டு நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உக்காந்திங்கன்னா ரொம்ப சோர்வாயிடும், கண்ணுலாம் டயர்டாகிடும், எக்ஸாம் ஹாலில் போய் தூக்கம் வரும். உடம்பு நீ வந்து மூளை வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் எக்ஸாம் ஹாலில். அது சோர்வடைஞ்சு ரொம்ப அது டல்னஸ் ஆகிட்டீங்க, டல் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் ரிசல்ட்டு அவுட்புட்டும் ரொம்ப டல்லாக தான் இருக்கும், புரிஞ்சுங்களா? அது நைட்டு 9 மேக்ஸிமம் 9 இல்லை 9:30, அதிகபட்சம் 10, அதுக்கு மேலே 10 மேலே ஒரு ஆள் கூட படிக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ ஓகே சார், இப்போ தமிழ் வந்து முடிச்சிட்டிங்க, தமிழ் வந்து 6 to 12 வரையும் பார்த்துருக்கணும், ஓகேலா? ரிமெம்பர் பண்ணிக்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. ரெண்டாவது வந்து ஜிகே டாப்பிக்கில், ஜிகே டாப்பிக் பொறுத்த வரைக்கும் சயின்ஸு 9th 10th இது வரைக்கும் படிக்கவே இல்லை சார், சயின்ஸை தொடவே இல்லை. 9th 10th புக் பேக் மட்டும் பாருங்கன்னு சொல்கிறேன், புக் பேக் பார்க்க மட்டும் ஓவராலாக சும்மா நீங்கள் வந்து லாஸ்ட் நிமிஷம் பார்க்குற ஒரு அப்படியே பெரட்டி விட்றீங்க பாருங்கள், அந்த கொஸ்டின்லாம் அங்கே வருவாங்க, ஒரு சிரிப்பாக இருக்கும், இது நேற்று பார்த்தேன் டக்குன்னு இந்த கொஸ்டின் வந்துருச்சுப்பா அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? அதனால் லாஸ்ட் மினிட்ஸில் அந்த 9th 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th சயின்ஸை புக் பேக் பாக்ஸ் வச்சும் படிங்க, ஏன்னா நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபீல் என்னென்னா, படித்தது கூட எடுத்து பார்க்க முடியாது, பாவி ஆகிட்டேன்பா அப்படி தான் சொல்லுவீங்க, உன் மைண்டு ஃபீல் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? எவ்வளோ படித்தோம்பா 3 வருஷமாக, அதை கூட எடுத்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி வரம் போட்டு நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸு ஃபஸ்ட்டு யூனிட் 1 என்னது, சயின்ஸு 9th 10th சயின்ஸ் வந்து ஓவராலாக புக் பேக் பாக்ஸ் மட்டும் அடி அழகாக ஓவராலாக பார்த்துடுவாங்க இல்லை, புக் பேக்கேஜும் பார்த்துடுவாங்க, சரிங்களா? இதான் பண்ண முடியும், லாஸ்ட் டைம்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிக்க டைம் இருக்காது, அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸா, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து யூடியூப் சேனலில் கொடுக்குற இப்போ இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா அவார்ட்ஸ் விருதுகள் இருக்கும், விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், தேசிய சின்னங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து புதுசாக கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், இல்லை கொரோனா வைரஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு திட்டங்கள் இந்தமாரி சம்மந்தங்கள் வந்து யூடியூப்பில் போடுறாங்க, அதை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் 1 வருஷம் படிக்கலாம் வேணாம், 6 படித்தா பாரு, படிக்கலையா யூடியூப்பில் இருக்க போடுறேன், இப்போ 4-5 போட்டிருப்பாங்க லேட்டஸ்ட்டாக, அந்த 4-5 வச்சும் பாருங்கள், புரிஞ்சுங்களா? இம்பார்ட்டன்ஸ் அப்டேட் சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வீடியோ போட்டிருப்பாங்க லாஸ்ட் மினிட்ஸில், கரண்ட் அஃபேர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி 6 படிச்சுன்னா படிச்சிங்க, 1 வருஷம் படிச்சுன்னா படிச்சிங்க, அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. யூனிட் த்ரீ என்ன சார் பண்ணுறது, நல்ல மார்க் எடுக்கணும் ஜாகிரஃபியில், ஜாகிரஃபி நல்ல மார்க் எடுக்கணும், டக்குன்னு என்ன சார் பண்ணலாம், இதான் பண்ண முடியும். நீ 10th ஜாகிரஃபியில் 7 படிங்க, சரிங்களா? 10th ஜாகிரஃபியில் 7 படிச்சுட்டு 11th 12th ஜாகிரஃபியை புக் பேக்கு பாக்ஸு படித்தாகணும், புக் பேக் பாக்ஸு ஜாகிரஃபி படித்தாகணும், இதாங்க டிக்ஸுங்க, ஓகேங்களா?
ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நான் என்ன சார் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து சிந்து சம நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுனா அதில் விஜயநகர பேரரசு, அதுமாரி பாமினி பேரரசு, சோழர்கள், பல்லவர் லட்சம் படிங்க, சேரர் கூட விட்டுருங்க. சோழர் பல்லவர் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டினுங்க. சோழர்கள் பல்லவர்கள், சோழர்கள் பல்லவர்கள், விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு முடிஞ்சா, சிந்து சாமியரும், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், இந்த சரிங்களா இந்த எட்டு டாபிக் வச்சும் ஹிஸ்ட்ரி நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த எட்டு டாபிக் மட்டும் ஹிஸ்ட்ரி நல்லா ஓரளவு பார்க்கலாம் கூட பார்த்து வச்சுங்க. இதால் தான் கொஸ்டின் வருது, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே கொஸ்டின் வந்துடும். அடுத்தது பாலிட்டி, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் எது இதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா அசலம் இப்போ ஃபஸ்ட்டு டென்த்து பாலிட்டியில் மூணு லெசன் பார்த்தீங்களா, அந்த மூணு லெசன் பார்த்துட்டாவே முக்கால்வாசி 50% சிலபஸ் முடிச்சு சொல்லிருக்கேன். டென்த்து பாலிட்டியில் அந்த மூணு லெசன் பார்க்காம எக்ஸாம் போகாதீங்க. பாலிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லெவன்த்து பாலிட்டியில் வேல்யூம் டூவில் லாஸ்ட்டில் 5 லெசன் இருக்கும். லாஸ்ட் 5 லெசன் என்னது, இந்த உள்ளாட்சி அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம் சரிங்களா, தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள், தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு அது 5 லெசன் இருக்கும். அந்த லெவன்த்து பாலிட்டில் லாஸ்ட் 5 லெசன் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாலிட்டில் எக்ஸ்ட்ரா புக்குக்கு அப்பாற்பட்டு நான் என்ன சார் படிக்கணும் பாலிட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்பால், லோக் ஆயுதா, ஆர்டிஐ தகவல் உரிமை, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுமாரி கன்சியூமர் கோர்ட்டு, நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், அதுமாரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதான் அதில் தேசிய பெண்கள் ஆணையம் கூட சொல்லுவாங்க, மனித உரிமைகள் ஆணையம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதெல்லாம் நீங்கள் ஊழல் பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், இந்த சிபிஐலாம் விசாரணை பண்ணுவோம் இல்லையா, தேர்தல், அந்த நீதிமன்றம், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே தேர்தல் நீதிமன்றம் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் டுவெல்த்துலேயும் பார்த்துக்க வேண்டியதான். அப்படிலாம் புக்குக்கு வெளியே நீங்கள் எல்லாம் மெட்டீரியல் வச்சிங்கன்னா இந்த டாபிக்லாம் பார்த்துருங்க, கன்ஃபார்ம் கொஸ்டின் உண்டு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன்த் எக்கனாமிக்ஸ் சரிங்களா, 7 லெசன் இருந்து அந்த 5 லெசன் வரையும், லெவன்த்தில் லெசன் நம்பர் 7லேருந்து 7, 8, 9, 10, 11 ஒரு 5 லெசன் இருக்கும், 7லேருந்து ஒரு 5 லெசன் இருக்கும். லெவன்த் எக்கனாமிக்ஸ் நல்லா பார்த்து வச்சிங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5ஆண்டு திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆர்பிஐ பேங்க்னா என்ன, நிதி ஆணையம், அந்த நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நிதிக்குழு தலைவராக இருந்தாங்க அந்த பாக்ஸ்லாம் இருக்கும் லெவன்த்தில் சரிங்களா, அதை பார்த்துக்கணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து எப்பவுமே சரி அந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அந்த 2011 கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அதை நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜிஎஸ்டியும் பார்த்து வச்சுக்கிங்க ஓகேங்களா. எப்பவுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, திட்டக்குழு, ஆர்பிஐ, நிதி ஆணையம், நிதி ஐயோக்கு, 5ஆண்டு திட்டத்தை கிடச்சா நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து மக்கள் தொகை, அந்த வேலை வாய்ப்பு, வறுமை, அந்த வேலை வாய்ப்பு, வறுமை, அந்த பேங்க்கு சரிங்களா, இதெல்லாமே 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் சொல்கிறது, பாக்ஸு புக் பேக்கு பாருங்கள், பாக்ஸு சார் 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எப்படி சார் இப்போ போய் பார்க்குறது, இப்போ வந்து இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா முடியலல்ல, முடியலன்னா பிரச்சனை இல்லை, 12th 11th 12th பாக்ஸு புக் பேக், பாக்ஸு புக் பேக் இன்னைக்கு ஃபுல்லாக பாக்ஸு புக் பேக் தாங்க பார்க்கணும், இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாகவே சரி பாக்ஸு புக் பேக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனளிக்கும் சரிங்களா. அப்போ இண்டியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு புக்கே கிடையாது, ஆனால் 10th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, பாக்ஸ் புக் பேக் பார்த்துங்க, பாக்ஸு புக் பேக் பார்த்துங்க. அதில் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12th தான், அந்த 12th இருக்க அந்த ஃபஸ்ட்டு 9 லெசன் பார்த்தா போதும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 12th ஹிஸ்ட்ரியில் அந்த பார்த்துட்டா போதும் சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் தனியாகவே நான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள் சரிங்களா. அதில் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்த அந்த நபர்கள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம், பாரதியார், வஉசி, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர் சில, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த முத்துலட்சுமி, மூவாலு ராமதேவன் அதெல்லாம் நல்லா பார்த்துணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 8-9 இருக்கு இல்லையா, யூனிட் 8-9 பொறுத்த வரைக்கும் வெளியே நம்ம படிக்க போகிறது என்னென்னா அந்த இ கவர்னன்ஸ் ஒரு டாபிக், நம்ம அது இ கவர்னன்ஸ் ஒரு வீடியோ போட்டாவே வந்துடும், நீ இப்போ பார்க்க டைம் இல்லைனா விட்டுருங்க சரிங்களா. அதில் வந்து ஜாகிரஃபியில் வந்து 10th ஜாகிரஃபி வந்து லாஸ்ட் 10 லெசன் இருக்கும், அதை பார்த்துக்க வேண்டியதான். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அந்த 9th 10th திருக்குறள் இருக்கு இல்லையா, 9th 10th திருக்குறள் அதில் இருக்க அணி முக்கியமாக பார்த்துங்க, 9th 10th திருக்குறளில் ஃபஸ்ட்டு படிங்க, திருக்குறளை பொறுத்தவரைக்கும் 9th 10th திருக்குறள் நல்லா படிங்க, அதில் தான் கொஸ்டின் வருது, ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. அப்புறம் விடுதலை பொறுத்து பெண்கள் பங்கு, பெண்கள்லாம் வந்து எப்பவுமே பெண்கள் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்குது, பெண்கள் பற்றி ஹிஸ்ட்ரியிலே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள் அந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வருங்க, அதில் எல்லாமே தமிழ்நாட்டு காலங்க எல்லாமே அதில் சமூக சமயத்தை மாற்றிருப்பாங்க, அது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 5வது பாடம் 10th ஹிஸ்ட்ரியில் அதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி, அது நம்ம எல்லாம் ஓகே அதை நல்லா பார்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 டாப்பிக்கு நீங்கள் அந்த எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், புக் பேக்காக இருக்கட்டும் சரிங்களா, நல்லா சம்மு தெரிஞ்சால் இது வரைக்கும் பார்த்து தான் கை கொடுக்கும், இனிமேல் பார்க்குறதா இருந்தால்
நீங்கள் வந்து டேரெக்டாக ஆன்சர் இருக்கீங்களா, ஆன்சர் கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஓரளவு இப்போ உதாரணத்துக்கு ரிப்பீட்டடாக ஒரு 10 கொஸ்டின் வருது, ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சிம்பிள் விஷயத்தில் மொத்தமாக 20 கொஸ்டின் தான், காமன் விஷயத்தில் மொத்தமாக 20 கொஸ்டினா, அதுமாரி வந்து புள்ளி இல்லை மொத்தமே 40 கொஸ்டின் தான் இல்லை 30 கொஸ்டின் தானே. இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்க செம்ம கூட அதை கீ ஆன்சர் கூட சரி ஆன்சர் கூட நீங்கள் கரெக்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கூட, இது லாஸ்ட் டைமில் தான் சொல்கிறேன், இது ஃபஸ்ட்டில் சொல்லலை மனப்பாடம் பண்ணுன்னு, லாஸ்ட் டைமில் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கூட சரிங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்க செம்ம அப்படியே பிரிண்ட் ஆகும், 22 செம்மு பிரிண்ட் ஆகுங்க. எத்தனை செம்மு பிரிண்ட் ஆகும், 22 செம்மு பிரிண்ட் ஆகும், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு 3 கொஸ்டின் வேணால் ஓனாக எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சரி, 10 டாப்பிங்குமே ஸ்கூல் புக்கிலேருந்து பிரிண்ட் ஆகும், ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதாங்க. நான் எல்லாமே வந்து நான் வீடியோ நிறையா கமிட்டிக்கு, இயர் ஷார்ட்கட்டு, பெண்களுக்கு சரிங்களா, அதுமாரி அதாவது முக்கியமான அரசியல் என்னென்ன கமிட்டி உருவாக்குனாங்க, ஹிஸ்ட்ரியில் முக்கியமான இயர் ஷார்ட்கட்டு, நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 1200 வீடியோவுக்கு மேலே டிஎன்பிசிக்காக கொடுத்துருக்கோம். நானே பேசி 1200 வீடியோ சரிங்களா, எல்லாமே சரி கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்க டைம் இருக்காது, ஆனால் இப்போ நான் சொன்ன டாப்பிக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கிறது மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன டாப்பிக்லாம் டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9:30 to 10 எல்லா ஒர்க்கும் முடிச்சுருங்க சரிங்களா. அதுமாதிரி வந்து ஹால் டிக்கெட் வந்து ரெண்டு பிரிண்ட் போட்டு வச்சிங்க, ரெண்டு கருப்பு சரிங்களா பேனை வந்து ரெடி பண்ணி வச்சிங்க, ஜெல்லு இல்லை கருப்பு மாரி சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு முனை பந்து பேனா சொல்லி அந்த பேனை வந்து ரெடி பண்ணி வச்சிங்க. ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிங்க. தண்ணி குடிக்க போகிறது கூட அலைஞ்சிட்டு இருக்காதிங்க, எப்போ ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கூட தண்ணி கூட எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. மற்றபடி ஸ்கேல் ரப்பர் பென்சில் ரப்பர் இதெல்லாம் கொஞ்சம் எப்பவுமே எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிங்க. 8:30 போகணுங்கிறாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 சொல்கிறாங்க புரியுதுங்களா, 9 கூட கிடையாது, 8:30 அங்கே போகணுன்னா இங்கே எத்தனை மணிக்கு கிளம்பணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லுங்க, உங்களுடைய உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் காலேஜ் அந்த காலேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நீங்களே கணக்கு பண்ணிங்க, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டனாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அழகாக சூப்பராக அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படி இல்லை சார், நீங்கள் சொன்னதெல்லாம் இன்னும் படிக்க முடியல இன்னும் பண்ணலை அப்படின்னா என்னால் முடிஞ்சதை பெட்டராக கொடுக்குறேன்னா 150 மார்க் தான், 150-155 இவ்வளோ தான், அதை கரெக்டாக நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, சூப்பராக அழகாக படிங்க. இல்லை இதை முடிச்சுட்டு மட்டும் நீங்கள் வாங்க, இது கரெக்டாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு 3 அப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல போய் சந்தித்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, இதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகுது, இந்த 3 அப்புறம் இது போய் எழுத போகிறதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷமான விஷயத்தில் நீங்கள் போய் எல்லாருமே சூப்பராக அட்டன் பண்ணி இந்த குரூப்டு அழகாக கிளியர் பண்ணிவிடுங்க, நம்பிக்கை இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கு அழகாக பாஸ் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே விட்டுட்டு ஓகேங்களா, அப்படியே நீங்கள் குரூப் 4 மறுபடியும் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாப்பே பண்ணாதீங்க, குரூப் 4 ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ எவ்வளோ தூரம் படித்த டைம் கிடைக்கல ஃபீல் பண்ணுறீங்களா, குரூப் 4 2 மாதம் டைம் இருக்குது, அதுக்கான ஸ்டடி பிளான் அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன், குரூப் 4 அழகாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போகிறீங்க, அதில் ரிவிஷன் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. நாளைக்கு நடக்கிற குரூப் 2 எக்ஸாமுக்கு உங்களுடைய நம்பிக்கை தாங்க, எது நடந்தாலும் என் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுப்பேன், படிக்காத பற்றி நான் யோசிக்கல, படித்ததை நான் பெட்டராக கொடுப்பேன்னு அந்த குட்டி கான்ஃபிடெண்ட் தான் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா. அந்த குட்டி கான்ஃபிடெண்ட்டாக இப்போ வளர்த்துங்க சரிங்களா. அது கொஸ்டின் எப்படிலாம் வரட்டும், என்ன நான் படிச்சிருக்கேன் இல்லையா, நான் படித்ததில் நான் பெட்டராக கொடுக்குறேன் அவ்வளோதான், எனக்கு கண்டிப்பாக நான் வரும், படித்தது நான் பெட்டராக கொடுக்குறேன், நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழகாக நாளைக்கு குரூப் 2 அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக வெளியே வாங்க, அடுத்து குரூப் 4 பட்டையை கிளப்பிடலாம் ஓகேங்களா. ஒன்று ஜாலியாக சூப்பராக ரிலாக்ஸாக இருங்க, அதுமாரி வந்து படிக்கலையே எது இதெல்லாம் படிக்கலையே பார்க்கலையே அப்படிங்கிறத யோசிக்கிறத விட இவ்வளோ பார்த்துருக்கோம் இவ்வளோ படிச்சிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதை வச்சு நம்ம பெட்டராக கொடுப்புங்கிறத பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் மைண்டு அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களை வேறு லெவலில் கொண்டு போகும் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஓகே, அதனால் வந்து குரூப் 2 எக்ஸாம் நாளைக்கு எழுதக்கூடிய சரிங்களா நண்பா நண்பிகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்தால் எப்படி சொல்கிறது, மனசார வந்து உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன், சூப்பராக எல்லாருமே நாளைக்கு கிளியர் பண்ணிட்டு வருவீங்க நம்பிக்கை இருக்குது. இந்த ஹாப்பியாக நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் நீங்களாம் எழுத போகிறத ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சரிங்களா. இந்த சந்தோஷமான விஷயத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்கான்னு சொன்னாலே அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் தான், எனக்கு வந்து மேரேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வந்து உடனே அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி பார்க்கல. அதனால் வந்து எப்போ சார் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது சிம்பிளாக வந்து அதான் இங்கிலீஷ் 1 June 1 வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எல்லாம் எக்ஸாம் சூப்பராக அழகாக முடிச்சுட்டு வாங்க, நான் அடுத்தடுத்து டீட்டெயில் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் அந்த இன்விடேஷன் மட்டும் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷோ பண்ணி இந்த வீடியோ போய் அழகாக முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஆனால் குரூப் 4 வேறு லெவலாக நம்ம வந்து சரிங்களா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ரிவிஷன் சூப்பராக பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா. ஓகே, எப்பவுமே சார் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. நாளைக்கு நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், ப்ளஸ் இந்த என்னுடைய இன்விடேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான்.
வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரே நிமிஷம் அப்படியே இந்த இன்விடேஷன் மட்டும் அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ண ஆசை சரிங்களா. எப்பவுமே சரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை யாருமே நாங்கள் அதிகம் நேரில் பார்த்ததே கிடையாது சரிங்களா. எல்லாமே உங்களுடைய ஃபேமிலியாக ஒருத்தவங்க நினச்சி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி அது வந்து நீங்கள் சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு வந்து யூடியூப்பில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடச்சிருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து வந்துச்சு கிடச்சிது அப்படின்னா எனக்கு என்னுடைய உழைப்பு கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரிங்களா. அதனால் இந்த சந்தோஷமான எங்கள்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் வந்து டேட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1/6 புதன்கிழமை சரிங்களா. அதனால் உங்களை வந்து நேரில் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. அதனால் வந்து இந்த இன்விடேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணணும், உங்கள்கிட்ட காட்டணும் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை சரிங்களா. ஓகே, இந்த விஷயங்கிறதுனால தான் என்னால் இந்த லாஸ்ட் 1 weekே வீடியோ கொடுக்க முடியல. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது இல்லைங்களா, அந்த 10 நாள் மேரேஜுங்கிறப்ப அது ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே எடுத்து பண்ணுறதுனால என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஆனால் குரூப் 4 வந்து பட்டை கிளப்புக்கு அழகாக சூப்பர் அழகாக பண்ணிவிடுவோம் நம்பிக்கை இருக்குது சரிங்களா. இது நம்ம எந்த ஏரியா சார்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஏரியா வந்து கள்ளக்குறிச்சி. இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கள்ளக்குறிச்சி வந்து நம்ம பிரித்தாங்க இல்லையா லேட்டஸ்ட்டாக, அந்த கள்ளக்குறிச்சிலேருந்து நம்ம 1/2 hour தான் நம்முடைய அந்த வரஞ்சரம் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் நம்ம சொந்த ஊர் வந்து வரஞ்சரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில. இங்கே தான் இதில் வந்து நம்ம வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து நம்ம 1/2 hour தான் நம்ம ஊர் சரிங்களா. ஆனால் மேரேஜ் வந்து வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. எல்லாருமே நம்ம வந்து முகம் தெரியாமல் அந்த யூடியூப் மூலமாக ஒரு அந்த லிங்க்கில் ஒரு கனெக்டிவிட்டியில் நம்ம இருக்கோம் சரிங்களா. மேரேஜுக்கு எல்லாமே உங்களை இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் சில. கண்டிப்பாக என்னோடய மேரேஜுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா, அக்கா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே சரி சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க. அதனால் உங்களை வந்து நேரில் பார்க்கணும் எனக்கு ஆசை. கண்டிப்பாக நீங்களும் வந்து அழகாக குரூப் 2 அழகாக சூப்பராக அழகாக எழுதி முடிச்சுட்டு குரூப் 4 அழகாக தயாராகணும் சரிங்களா. இந்த மேரேஜுக்கு வந்து நேரில் பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்து வீடியோ மூலமாக அதை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களுடைய சப்போர்ட் அண்ட் பிளெஸிங் வந்து ஆதரவு வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. யூடியூப் நண்பர்களையும் சரி ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காகவே இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோ சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாருமே சூப்பராக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை சரிங்களா. எல்லாருமே கள்ளக்குறிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து மார்னிங் வந்து கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும் சரிங்களா. நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் கள்ளக்குறிச்சி வந்து நம்ம கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ஊருக்கு வந்துடலாம் சரிங்களா. ஓகே மேடம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க வழக்கம் போல் வந்து தயாராகிடுங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அதனால் இப்போ நான் சொன்ன டாப்பிக்லாம் இருக்கு இல்லையா அது கரெக்டாக வந்து இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதனால் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அழகாக அட்டன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சூப்பராக எல்லாமே எக்ஸாம் எழுத போகிறது, அதனால் சந்தோஷமாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து குரூப் 4 வந்து நம்ம இன்னும் பெட்டராக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோ பதிவத்தோடு முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க்கொண்டா நன்றிங்க. மறக்காமல் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.